நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம ப்ளூ சட்டை மாற நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியும் தெரியாதவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா எந்த ஒரு படம் வந்தாலும் அதை வந்து நல்ல படமாகவே இருந்தாலும் முக்கியமாக அவங்க மேலே இருக்கக்கூடிய தனி மனித தாக்குதலால் பயங்கரமாக வச்சு செய்வார் எந்த படம் வந்தாலும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக தான் இருக்குமே தவிர ஒரு சில படங்களை தாண்டி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு ரெண்டு படம் நல்ல விமர்சனம் கொடுத்து பாக்கி எந்த படம் வந்தாலும் ஒரு எட்டு படத்தை வந்து தலைவர் கலாய்ப்பார் பயங்கரமாக அதை வந்து நெகட்டிவ் ரிவ்யூ தராருன்னு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் விடுங்க சரி ரைட் இப்போ என்ன புதுசாக ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு நமக்கு எல்லாருமே தெரியும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் அறிஞ்ச விஷயம் இதுவும் சுரேஷ் காமாட்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோடைய தயாரிப்பில் நம்ம சட்டை சட்டமாறன் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு இருந்தார் சரி எடுத்துட்டாரு அது என்ன படம் என்ன டைட்டில் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் ரிவியூ பண்ணும்போது சொன்னார் ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஒரு படத்தை வந்து நாங்கள் எடுத்து முடிச்சுருக்கோம் சென்சார் போர்டுக்கு போயிருக்கு அப்படின்னு வந்து தலைவர் சொன்னார் சரி சென்சார் போர்டுக்கு போயிருக்கேடா ரிட்டன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் இருந்தோம் தரமாக சென்சார் போர்டு வச்சு செஞ்சுருக்காங்க என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தோட டைட்டிலே வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசை பயங்கரமான ஒரு விமர்சனமாக வச்சு நம்ம சட்டை சட்டமாரன் ஏகப்பட்ட கண்டென்ட்டை வச்சுருக்காரு இதை பார்த்து நம்ம இவங்களுக்கு சென்சார் போர்டு குழு வந்து ரொம்ப அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை என்ன இப்படி வந்து படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க மத்திய அரசை வந்து கேலி கிண்டலும் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து பல விஷயங்கள் அவங்க பார்த்துட்டு இந்த படத்தை வந்து நம்ம பேன் பண்ணிடலாம் ஸோ ரெட் கார்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு தற்போதைக்கு அது ரெட் கார்டு பேண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சென்சார் குழு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம மாறனுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு தெரியல அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண நம்ம சுரேஷ் காமாட்சி என்ன பண்ண போறான்னு தெரியல மேபி இவங்க ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு போனாலும் போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா எத்தனையோ பேர்த்தை இவர் கலாய்ச்சாரு எத்தனையோ நல்ல படத்துக்கு இவர் தவறான விமர்சனம் கொடுத்தாரு இன்றைக்கி அவர் பட ஐ மீன் இன்றைக்கி அவர் எடுத்த படத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்தே வெளிவர முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்காங்களே ஸோ ஆன்டி இண்டியன் படம் வருமா வராதா அப்படின்னு தெரில பட் வரணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லோரும் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா அதை வச்சு பல பேர் ரிவ்யூ பண்ணணும் இல்லையா சரிங்க நீங்கள் இதை பற்றி என்ன எனக்கு இன்னைக்கு ஏற்கக்கூடிய கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்